காவேரி ஆஸ்பத்திரியில் பித்தப்பை கற்களை நவீன முறையில் அகற்றம் செய்து சாதனை. நெல்லை காவேரி ஆஸ்பத்திரியில் பித்தப்பை வீக்கம், காய்ச்சல், மஞ்சள் காமாலை நோயுடன் வந்த இளைஞருக்கு டாக்டர்கள் அறுவை சிகிச்சை செய்து காப்பாற்றினர். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடுமையான வயிற்று வலியினால் அவதிப்பட்டு நெல்லை காவேரி ஆஸ்பத்திரியில் கல்லீரல் மற்றும் குடல் உயர் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். ஆஸ்பத்திரியில் குடல் கல்லீரல் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் கந்தசாமி தலைமையிலான மருத்துவக் குழுவினர் அவரை பரிசோதித்த போது அவருக்கு காய்ச்சல், பித்தப்பை குழாய் வீக்கம், பித்தப்பையில் கற்கள் இருப்பதும், மஞ்சள் காமாலை நோய் இருப்பதும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து எண்டோஸ்கோபி சிகிச்சை மூலம் பித்தப்பை கற்கள் அகற்றப்பட்டு ஆபரேஷன் செய்யப்பட்டது. இந்த சிகிச்சை முறையால் அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட நாட்களில் நலமுடன் வீடு திரும்பினார். இதுகுறித்து டாக்டர் கந்தசாமி கூறுகையில், பித்தப்பை வீக்கம், காய்ச்சல், பித்தப்பையில் கற்கள் இருப்பது மிகவும் ஆபத்தானது. இதுபோன்ற சமயங்களில் நோயாளிகள் விழிப்புடன் இருக்க வேண்டும். பெரிய கற்கள் இருந்தால் கூட பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது. சிறிய கற்கள் இருந்தால் பித்தப்பையில் அடைப்பு ஏற்பட்டு நோயாளிகளுக்கு பாதிப்பு வலி ஏற்படும். இதுபோன்ற அறிகுறி இருந்தால் உடனடியாக ஆஸ்பத்திரிகளை நாடி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். அப்போது காவேரி ஆஸ்பத்திரி டாக்டர் லட்சுமணன் உடனிருந்தார். நான் டாக்டர் கந்தசாமி இந்திரகுமார். குடல் மற்றும் கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணராக இருக்கிறேன் காவேரி மருத்துவமனையில். இது இந்த பிரஸ்மீட்டானது ஒரு 29 வயது உள்ள ஒரு இளைஞர் வயிற்று வலி நோயினால் இங்கே கல்லீரல் சிறப்பு சிகிச்சை துறையில் அனுமதிக்கப்படுகிறார். அவருக்கு வந்து பரிசோதனை செய்ததில் வந்து பித்த குழாய் வந்து ஒரு பீங்கி இருக்கிறது. அது கொலிடாக்கள் என்று சொல்லக்கூடிய மிக அரிதான ஒரு ஜென்ரல் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோன்னா 1000 ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு நோய் பாதிப்பு ஏற்படும். இதனால் என்ன ஆகுதுனா பித்தக்குழாய் வீங்கி அதில் உள்ள பித்த நீர் தேக்கம் ஏற்பட்டு பித்தக்கற்கள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பித்த கற்கள் வந்து அது பித்தக்குழாயை அடைக்கும் போது வலி, காய்ச்சல், மஞ்சள் காமாலை என்ற 3 முக்கிய அறிகுறிகள் ஏற்படும். இதை வந்து சரியான முறையில் பரிசோதனை செய்து அதுக்கு சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உயிரிழப்பு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 15% பேர் இந்த மாதிரி நோய் பாதிக்கப்பட்டவர் உயிரிழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கொலஞ்சைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய தீவிர பித்தக்குழாய் நோய்கள் அது உடல் முழுமுதுக்குமே இந்த பஸ் வந்து பரவி அதனால் அவருக்கு உயிரிழப்பு வாய்ப்பு இருக்குது. இந்த இதுக்கு வந்து சிறந்த சிகிச்சை முறை என்பது ERCP என்று சொல்லக்கூடிய பக்க நோக்கி உள்நோக்கு குழாய், அதாவது சைடு பீயிங் எண்டோஸ்கோபி என்ற முறையின் ERCP என்று சொல்லக்கூடிய சிறப்பு சிகிச்சை முறை மூலம் அந்த பித்த உள்ள வயிற்றுக்குள்ளே வந்து எண்டோஸ்கோபி மூலமாக செலுத்தி அந்த பித்த குழாயை அணுகி அதில் வந்து பலூன் கத்தீட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு உபகரணத்தை செலுத்தி அதை ஸ்பிங்க்ட்ராட்டமி என்று செய்து அது மட்டும் இல்லாமல் அந்த பலூன் மூலமாக அந்த பித்தக்கற்களை பித்த குழாயிலிருந்து அடைப்பை முழுவதுமாக சரி செய்து 2-3 நாட்களிலேயே நோயாளி வந்து பூர்ண சிகிச்சை இது பெற்று குணமடைந்து வீட்டுக்கு சென்று விட்டார். இது வந்து ஒரு சிறப்பான சிகிச்சை முறை. இதை வந்து மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த பிரஸ் மீட்டை ஏற்பாடு செய்திருக்கிறோம். மக்கள்